நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பல காரியங்களை செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து எதை பத்தி ஆலோசிக்கிறோம்னா, கிறிஸ்துவர்கள் மட்டும் தேவனோட வார்த்தையின்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருக்காங்க, கொடுத்து தாங்குறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை எப்படியாவது நம்ம வலையில சிக்க வச்சு கிறிஸ்துவ ஜனங்களும் பாவத்தை அனுபவிச்சு நரகத்துக்கு வரணும். நரகத்துல எல்லா ஆத்மாக்களும் தினம் தினம் வேதனைப்படணும். இதான் நம்ம லட்சியம். நம்ம லட்சியம் நிறைவேற நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுபடணும். உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம கிட்ட வரணும், பாவம் செய்யணும். அந்த பாவிங்க எல்லாரும் தான் நம்ம ஜனங்க. இதுக்காக நம்ம உலகம் முழுவதும் நம்ம தந்திரத்தை பயன்படுத்தணும். சாத்தானின் தந்திரம் உலகம் முழுவதும் பரவணும். சாத்தானின் தந்திரத்தை உலகம் முழுவதும் பரப்போம்.
என்ன பண்ணிட்டு இருக்க? ஜெபம் பண்ணியா? இல்லம்மா, படிச்சிட்டு இருக்கேன். எத்தனை முறை சொல்லிருக்கேன், எழுந்தோன்ன ஜெபம் பண்ணிட்டு தான் மத்த வேலையை பார்க்கணும்னு. இல்லம்மா, காலேஜ் போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம் இருந்தேம்மா. அது என்ன புது பழக்கம், முதல்ல ஜெபம் பண்ண அப்புறம் படி. என்னம்மா, நான் தான் அப்புறம் பண்ற சொல்றேன்ல, எனக்கு படிக்கணுமா? சொன்ன கேளுமா, கீழ்படிய மாட்டேங்கிற பாத்தியா? இங்க பாரு, இந்த மாதிரி பிள்ளைங்களை தான் எப்படா சாத்தாம் பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். சரி போலாம். ஒரு பொண்ணு பாப்பா, டீ-ஷர்ட் போடுறது தானமா? டீ-ஷர்ட் என்கிட்ட இல்ல. அப்ப காபி ஷர்ட்? ஸ்டூபிட். போ போ, எத்தனை முறை தான் இத கேக்குறது? இடியட். இது பேட்டரி. டே மச்சா, இது பேர் தான் கேட்பா காடா. வரட்டும், பாத்துருவோம். ஆ மெல்ல நட மெல்ல நடமே என்னாகும். என்னாகுமா? போலீஸ் கிட்ட சொன்னா உன் மேனி பொண்ணா? ஓகேவா? ஏ ஜேம்ஸ், போறான்டா. என்னடா, ஒன்னாதான் படிக்கிறோம், ஒன்னாதான் பழகுறோம், நம்ம கூட பேச மாட்டேன்டா, சாமியார் ஆயிட்டான்டா. டேய், அவன் ரொம்ப நல்லவன்டா, அதனாலதான் அப்படி இருக்கான். அது எப்படிடா விட்டுடலாம், அவனே நம்ம கேங்ல சேர்த்து நம்மள மாதிரி ஆக்கிடுவோம். கூப்பிட்டுருவோமா? டேய் ஜேம்ஸ், இங்க வாடா. எங்கடா போற? கிளாஸுக்கு போற. நாங்க மட்டும் என்ன, கிளாஸுக்கு போகாம எங்க போறோம்? நானும் கிளாஸ் தான் போறோம். டேய், சிகரெட் எடுத்தியாடா? டேய், நான் அடுக்கலடா. ஓபன் ஆயிருக்கு. டேய், சத்தியமா நான் அடுக்கலடா, வேணா எண்ணி பாரு, நாலு சிகரெட் அப்படியே இருக்கும். கரெக்டா தான் இருக்குது, ஆனா எப்படி ஓபன் ஆச்சு? ஏன் எங்க கூட பேசவே மாட்டேன்ற? நாம எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் நினைச்சா எங்க கூட பழக கூட மாட்டேன்ற? ஒரு சாமியார் மாதிரி ஆயிட்டேன். இந்த வயசுல தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அப்படின்னா உங்களை மாதிரி சிகரெட் பிடிச்சி கெட்டு போக சொல்றீங்களா? தோடா, சிகரெட் பிடிச்சா கெட்டு போயிடுவாங்கடா. டேய், அவன் உடம்பு கெட்டு போயிடுன்னு சொல்றான்டா. அப்படின்னா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், தெரியுமா ஜேம்ஸ்? அது எல்லாருக்கும் வந்துடாதுடா. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட தான் மணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் பிறந்ததுலேருந்து வீடி சிகரெட் வெத்தலை பார்க்க எந்த பழக்கமும் கிடையாது. அவரும் கேன்சர் வந்தால் செத்தார். அது என்ன சொல்கிற பண்ணி? பக்கத்து வீடு தானே எரிஞ்சு போயிடுச்சுங்கிறதுக்காக நம்ம வீடை நாமே கொளுத்திக்க முடியுமா? மனசு சுத்தமாக வச்சிருந்தா தான் உடம்ப சுத்தமா வச்சிருக்க முடியும். என்னடா இப்படி பேசுறான்? அவன் கிறிஸ்டின்ல, அதான் இயேசுநாதர் மாதிரி பேசுறேன். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுற? அப்போ சிகரெட் பிடி. நான் பிடிக்க மாட்டேன் சிகரெட். ஏன் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு உங்க பைபிள்ல போட்டு? பைபிள் எதுக்குடா போடணும்? நீ பிடிக்கிற சிகரெட் பாக்கெட்லயே போட்டுருக்கு, முதல்ல அதை படி.
ஏய், அந்த செகண்ட் இயர் பசங்க ரொம்ப கிண்டல் பண்றானுங்கடி. சும்மா விட்டு சும்மா விட்டுருவடா, நல்லா குடுத்தல்ல. அதானே பார்த்தேன், ரொம்ப பயந்துட்டானுங்க. வாயே திறக்கலடி. நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்க போங்க. வாடி. இதெல்லாம் போய் அழுவாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கும் டி. நாம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. நாளைக்கு பாரு, எல்லாம் சரியாயிடும். அவங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கையில இது நடக்கிற விஷயம் தானே. என்னடி, என்ன விஷயம்? என்ன நீயே கேளு. என்ன வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல, யாருக்காவது ஏதாவது? வடிவ கரசி அம்மா இறந்துட்டாங்க. வடிவ கரசியா? யார் அது? வடிவக்கரசி யாரா? நீ டிவி எல்லாம் பாக்குறதே இல்லையா? அலங்கோலன் ஒரு சீரியல் வருது, அதுல ஹீரோயினுக்கு அம்மா. அவங்க செத்துட்டாங்களா? அதான் வாழறா. நிஜமாவே செத்துட்டாங்களா? இல்லடி, அந்த கதையில அவங்க செத்துட்டாங்க. அறிவு இருக்காடி உனக்கு? டிவி சீரியல் ஒரு பொம்பளை செத்து போயிட்டான்னு சொல்லி முட்டாள்தனமா இப்படி உட்காந்து அழுத்துட்டு இருக்க. இதுக்கு இவங்கெல்லாம் வேற சப்போர்ட்டா? ஏ மேரி, அப்படி சொல்லாத. வாழ்க்கையில நடக்கிறதான கதையை எடுக்கிறாங்க. முதல்ல நீ டிவி சீரியல பாத்திருக்கியா இல்லையா? யார் பாப்பா? உனக்கு தெரியாதடி. நீ ஒரே ஒரு தடவை மட்டும் பாரு, அப்புறம் விடவே மாட்டேன். என்னது அதுல, என்ன அப்படி பெருசா இருக்கு? எதையும் சாப்பிட்டு பாக்காம அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல முடியாது. விஷம் இருக்குன்னு தெரியும், அத சாப்பிட்டு வேற பாக்கணுமா? புரியாம பேசாத மேரி, அதோட அருமை உனக்கு இன்னும் தெரியல. ஒரே ஒரு தடவை மட்டும் பாரு, அப்புறம் சொல்லு. டிவி சீரியல பார்த்து ஒருத்தி அழறானா, அது எந்த அளவுக்கு அவ மனச பாதிச்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் போதைக்கு அடிமையாகிற மாதிரி. ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நீங்களாம் முட்டாள்னு. அதுவும் நான் சொல்லல. வெளிநாட்டுல டிவிக்கு என்ன பேர் தெரியுமா? இடியட் பாக்ஸ். என்னப்பா ஜேம்ஸ், காலேஜ்ல எப்படிப்பா போயிட்டு இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. பசங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. எல்லாம் காலேஜுக்குள்ளே சிகரெட் பிடிக்கிறாங்க. என்ன வேற பிடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இங்க பாரு, நீ அந்த மாதிரி பசங்களோட பேசவும் கூடாது, சேரவும் கூடாது. என்னம்மா கிருஷ்ணா, நீ நம்ம ஜேம்ஸ் அவங்ககிட்ட பழக மாட்டான். அப்புறம் என்னப்பா ஆச்சு? நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் வேற பண்ணேன். அப்பா, என் கிளாஸ்ல இதை விட பெரிய கூத்து. என்னமா? ஒரு பொண்ணு டிவி சீரியல்ல ஒரு பொம்பளை செத்து போச்சு சொல்லி தேம்பி தேம்பி அழுதா. அத பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பு, ஆனா அதே நேரத்துல கோவம். என்னமா பண்றது, உலகமே இப்ப கெட்டு போய்தான் கிடக்குது. இதெல்லாம் சாத்தான் பண்ற வேலை. இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தோம். அங்க அப்பா ஒருத்தர் குடிக்க கூப்பிட்டாருமா. யாருமா அது? ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பாஸ்டர் சொன்னாரு நீங்க தான் வருவீங்கன்னு. வாங்க. கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வந்த உடனே பர்த்டே கேக் கட் பண்ணி உடனே ஆரம்பிச்சிடலாம் நினைச்சேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இருங்க, குழந்தை கூட்டு போய் காட்டேன். ஒரு நிமிஷம். பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன ட்ரிங்க் சாப்பிடுவீங்கன்னு தெரியல. பிராந்தியா விஸ்கியா சாப்பிடுவீங்கல்ல? முதல்ல எங்க இப்படி ஒரு பார்ட்டின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்தே இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? பிரேயர் மீட்டிங் தான் சொன்னாங்க. இந்த விஷயம் பாஸ்டர் தெரியுமா? நானே பாஸ்டர் தான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்து நல்லா அரேஞ்ச் பண்ண. சாரி, நீங்க என்ன குடிக்க கூப்பிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த பார்ட்டி மட்டும் இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்னங்க நீங்க குடிக்கிற தப்புன்னு வேதத்துல போட்டிருக்காங்க? மனிதனோட உடம்பு கடவுளின் ஆலயம்னு போட்டிருக்கு. அது அசுத்தப்படுத்துற தப்பு. அது மதுவா இருக்கலாம், இல்ல சிகரெட்டா இருக்கலாம். நீதிமொழிகள் 23:31.
மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறனவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். முதல்ல வேதத்தை படிங்க, அப்ப தெரியும். கிருஷ்ணா, நம்ம சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்காருவாரு அவரா? அவரே தாண்டா. அப்புறம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களா இல்லையா? எப்படிப்பா நாமெல்லாம் அந்த மாதிரி இடத்துல இருக்க முடியும்? பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். சரி சரி, எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது, குடும்ப ஜெபம் பண்ணணும். தூக்கி போட்டிருப்ப, அதான் சில சமயம் டிவி தானா ஆன் ஆயிடுது. பழக்கம் கொஞ்சம் குடிச்சனும் ஃபிளாட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பாரு நம்ம எப்படி சுத்தி வருவான்னு. இது ஒர்க் அவுட் ஆகும்ற மச்சான்? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. இதோ பாருடா, ரெடியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சுரேஷ் அவனை கூட்டிட்டு வர போயிருக்கான். ஓகேவா? ஓகேடா. வாடா. ஹாய் கைஸ். ஹாய் ஜேம்ஸ், வா 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 வா. சசோதானா, வா 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 உட்காரு. ஜேம்ஸ், நீ பேசுனது எங்க மனசை ரொம்ப பாதிச்சுதுடா. ஆமாடா ஜேம்ஸ், இனிமேல் எந்த கெட்ட வழக்கம் கூட முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்டா என் பேச்சை கேட்டு நீங்க எல்லாம் மாறினதுக்கு. நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்று சொல்றேன். செஞ்ச பாவத்துக்கு மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை முழுசா நம்ம இதயத்தில் ஏத்துக்கிட்டோம்னா நாம இப்ப செத்து போனா கூட பரலோகத்துக்கு போவோம். பலவு தானே போலாம் ஜேம்ஸ். இந்தா இந்த முதல்ல குடி. பலவு தானே போனோம். என்னடா சொல்றீங்க? போவோம் போவோம் ஜேம்ஸ், குடியே பலவத்துக்கு போவோம். சாப்பிடு ஜேம்ஸ். இல்ல வேண்டாம். என்ன ஜேம்ஸ், உன் அட்வைஸால எங்களை மாத்தி வச்சிருக்க. உனக்கு சின்ன கூட்ரிஸ் கூட நாங்க வாங்கி கொடுக்கூடாதா? கமான் சாப்பிடு ஜேம்ஸ். நாங்க எல்லாருமே சாப்பிடுறோம் ஜேம்ஸ். இந்தா சாப்பிடு.
என்னடி எப்படி இருக்காங்க உங்க வடிவு கரிசி அம்மா? யார கேக்குற? அதான் நேத்துக்கு அழுதுட்டு இருந்தியே. ஓ அதா, அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. என்ன பிரச்சனை? அதுக்குள்ள தொடரும் போட்டான்ல. அப்ப நீ பாத்தியா? இல்ல இல்ல, நேத்துக்கு சோஃபால அந்த ரிமோட் தூக்கி போடும்போது டிவி தானாவே ஆன் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தனா அந்த சீரியல் தான் ஓடிட்டு இருந்தது. கொஞ்சதான் பார்த்தேன், அதுக்குள்ள தொடரும் போட்டான். தொடரும் தானே பார்த்த? இனிமேல் பாரு, அவங்க வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். அவங்க அப்பாவோட இன்னொரு பொண்டாட்டி வருவா. அவ இருக்கிறது அவங்க பொண்ணுங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சது ஒரு பெரிய பிரச்சனையே ஆகும். அவங்க அப்பாக்கு ரெண்டு பொண்டாட்டியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போறத முதலே காட்டுறால, அது சஸ்பென்ஸா வரும். அந்த ரெண்டாவது மனைவிக்கு பசங்க இருக்காங்களா? ரெண்டு பொண்ணு ஒரு பையன். அதுல மூத்த பொண்ணுக்கு மட்டும் இவர் அப்பான்னு தெரியும். அதனால அவ வீட்டுல இருக்கும் போது இவர் அங்க போவே மாட்டாரு. என்னடி சொல்றீங்க, அவர் என்னன்னு சொல்லி போவாரு? நீ அந்த சீரியல் பாரு, அப்பதான் புரியும். ரெண்டாவது மனைவி பையன் அவர் கம்பெனில வேலை செய்யறான். அவன் முதலாளி தன் குடும்பத்து மேல உள்ள அக்கறையில தான் வீட்டுக்கு வர்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கண்டிப்பா பாக்கணும்ப்பா. மேரி, இன்னைக்கு நீயும் பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க வீட்டுல எல்லாம் அதை பார்க்க விட மாட்டாங்க. நீ ஏண்டி கவலைப்படுற? நைட்டு திரும்ப 11 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கி தானே இருப்பாங்க. நீ யாருக்கும் தெரியாம டிவி ஆன் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். உனக்கு கதை பிடிச்சிருக்கு. உன்னை என்ன தொடர்ந்தா பாக்க சொல்றோம். அந்த அம்மா செத்த பிறகு அவங்க குடும்பம் என்ன ஆகுதுன்னு பாரு, அதுக்கப்புறம் பாக்காத. அம்மா, ஜேம்ஸ் ஓட அதை சொல்லிட்டு போறானா? என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலங்க. ஆனா அவன் காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வந்ததே இல்ல. ஏங்க, அவன் ஃப்ரெண்ட் வீட்டுல விசாரிக்கலாமா? ஏமா, காலேஜ்ல தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு சொன்னானே, அப்ப எங்க போய் விசாரிக்கிறது? அப்படி எங்க தான் போயிருப்பான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆண்டவர் இருக்காருல்ல, நாம ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் சொல்ற இத ஸ்ட்ரைட்டா கிளாஸ்ல ஊத்துனோமா, மிக்ஸ் பண்ணோமா, குடிச்சோமான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்தையே போய் பார்க்கலாம். ஏண்டா அப்படி பண்ணீங்க? உங்களை நம்பிதானே நான்? டேய் சும்மா நடிக்காதடா, குடிச்சியே எப்படி இருந்தது சொல்றா? எந்த கவலையும் தெரியாம உலகத்தை மறந்து இருந்தியா இல்லையா? அது வந்து நல்லதா இருந்தது, ஆனா எங்க வீட்டுக்கு பிடிக்காத. யார் வீட்டுல தாண்டா பிடிக்கும்? இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? வாசனை வராது? நீ மத்தியானம் சாப்பிட்டது இப்ப ஒண்ணு இருக்காது, நீ வீட்டுக்கு போ. லேட் ஆயிடுச்சே. டேய் நான் கூட தாண்டா லேட்டு, எங்க அப்பா என் லேட்டுன்னு சவுண்ட் தர வச்சுக்கேன். நான் அதுக்கு மேல சவுண்ட் விடுவேன், அதுக்கப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. நானும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லடா. ஏன்டா பயப்படுற? நம்மனா குடிக்கு அடிமை ஆயிட்டுமா, எல்லாம் ஒரு ஜாலிக்கு. ஏன்டா இத வீட்டுல புரிஞ்சிக்க மாட்டாங்களோ? எதுக்கு பதா ஜேம்ஸ், தைரியமா போ.
ஜேம்ஸ், ஏன்பா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான்ப்பா கேட்குறேன், ஏன் லேட்டு? காலேஜ் லேட்டு, ஸ்பெஷல் கிளாஸ். ஜேம்ஸ் நில்ல, எந்த காலேஜில் உனக்கு 11 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க? ஐயோ, கிளாஸ் இருந்ததுன்னு சொல்கிறேன்ல. ராத்திரி 11 மணி வரைக்கும் என்னப்பா கிளாஸ்? ஏன் 11 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கக்கூடாதா? ஜேம்ஸ், இங்கே பாருப்பா, நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது போயிருந்தியா, இல்லை வேற எங்கேயாவது? ஐயோ, திரும்ப திரும்ப நான் எத்தனை வாட்டி அதே சொல்கிறது, நீங்களும் திரும்ப திரும்ப அதே கேட்டுதா? அப்படி எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஹலோ, நான் நிர்மலா பேசுகிறேன். என்ன, அப்பா அங்கே இருக்காரா? இல்லை, போய் சொல்லாத, அப்பா கூப்பிடு. அப்பா இல்லை, வெளியில் போயிருக்காரு. இங்கே பார், இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்பா இல்லைன்னு சொல்கிறேன்ல, இப்போ நீ கூப்பிட போறியா இல்லையா? அப்படி என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் கூட அவரை சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? மரியாதையே சொல்ற, அப்பாவை கூப்பிடு. என்ன விஷயம் சொல்லு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ கூப்பிட முடியாது, போன பை. அவர் உடனே இங்கே வரணும், அவர் பார்த்து இங்கே வந்திருக்காங்க. இது உன் வீடு இல்ல, டே ஜேம்ஸ். அப்புறம் நேத்து என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினேன், அதோட எல்லாரும் கப்சிப்னு அடங்கிட்டாங்க. டே, நான் சொல்ல, இனிமே பாரு, உன்னை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, உனக்கு எல்லாமே அடங்கி போயிடுவாங்க. என்னடா இன்னைக்கு எங்க போலையா? ஜேம்ஸ், சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான்டா, அதான் எங்க போலான்னு சொல்லி கேக்குறான். என்னடா, சரக்கு அடிக்கலான்றியா? ஐயோ, எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல. டேய், சும்மா கதை விடாரா? இல்லடா, நேத்திக்கே லேட் ஆயிடுச்சு, அதான். டேய், நேத்து லேட்டா சாப்பிட்டோம், லேட்டா போனோம், இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிடுவோம், சீக்கிரமா போலாம். எங்கடா, எங்க போய் ரூம்கா? வெளியில தான், ஜாலியா சரக்கு அடிப்போம், அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். என்னது, சினிமாவுக்கா? என்னடா மச்சான், சினிமாவான்னு கேக்குறான், சினிமாக்கெல்லாம் போனது கிடையாதா? இல்லடா, நான் இது வரைக்கும் சினிமாவே பார்த்தது இல்லை.
அடப்பாடி 22 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. அதுல என்ன ஃபைட்டி, என்ன பார்ட்டி, என்னமா ட்ரெஸ் போடுவான் தெரியுமா? நீயும் போடுறிய பஃபூன் மாதிரி. நிஜமாவாடா? டேய் காசு ஏதாவது வச்சிருக்கியா? என்கிட்ட எதுவும் இல்லையே. சரி விடு, இனிமேச்சும் காசு எடுத்துட்டு வா. வரும்போது சொர்க்கம் ஈஸியா கிடைக்குமா? காசு கொடுத்தா கிடைக்கும். டேய் வாடா போலாம். இல்லமா, சும்மா தான். எத்தனை நாளா இது நடக்குது? இல்லப்பா, இன்னைக்கு தான் சும்மா. என்ன ஜேம்ஸ், நீ இப்பதான் வரியா? இப்படி தினமும் லேட்டா வந்தா எப்படி? என்ன டெய்லி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? காலேஜ் தான் போயிட்டு வரேன். அடிமையாக்குங்க. காலேஜ் எல்லாரும் என்ன பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கிறாங்க? எதுக்கு சிரிக்கிறாங்க? டிவி பாக்குறதுல, சினிமா பாக்குறதுல நீ எல்லாம் ஒரு பொண்ணா சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்களும் அப்படி கேக்குறது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இதுல என்ன அவமானம்? அவங்க அப்படி கேக்குறதுனால உனக்கு பெருமை தானே? சும்மா இப்படி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்க? மா, என்னமா ஏமாத்துறோம்? உங்களை படிக்க வைக்கலையா, டிரஸ் வாங்கி தரலையா, இல்ல சாப்பாடு தான் போடலையா? அதெல்லாம் உங்க கடமை. மத்த பெத்தவங்களும் அதை செய்யறது இல்ல. அது மட்டும் செய்யல, பிள்ளைங்களோட சந்தோஷத்தையும் முக்கியமா நினைக்கிறாங்க. நீங்க இப்ப சந்தோஷமா இல்லையா? இல்ல, நீங்க போட்டதை சாப்பிட்டு மூலையில முடியும் கிடக்குற நாய் மாதிரி வீட்டுல கிடக்குறோம். ஜேம்ஸ் நிறுத்துங்க, கத்தாதீங்க. உண்மையை சொன்னா கோவம் வருதா? என்னடா அப்பாவே எடுத்துஞ்சு பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியா? நம்ம குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் இந்த வீட்டுல நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்படி என்ன வீட்ல இருக்க முடியாது? நான் உடனே வெளியே போயிடுறேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சரிப்பா, ஜபம் பண்ணலாம். நேத்து கூட நீ குடும்ப ஜபத்துக்கு வரல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், வா ஜபம் பண்ணலாம். நான் வரலன்னு சொல்றல.
இதெல்லாம் சாத்தானோட கிரியைமா. நாம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம், நிச்சயமா அவங்க திருந்திருவாங்கம்மா. அழகை தரும் சோதனை பெருவிடுதா, உலகின் தினம் வேதனை தொழிலிடுதா, ஆபத்தழல் சூழ்ந்துமெல்ல தேவன் செல்லுமோ, வேதம் நம்மை நீங்கி செல்ல வாதை உடன் கொள்ளுமோ, நாம் துணைந்த போதும் நம்மை தேடும் தேவன் இந்தாங்க. என்னம்மா? படிச்சு பாருங்க, பசங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. சரியா போறது இல்லையா? எல்கேஜில இருந்து இது வரைக்கும் நம்ம பசங்க ஃபெயில் ஆனதே இல்லை, ஏன் இப்ப மட்டும் இப்படி? ஆண்டவர் நம்மள ரொம்ப சோதிக்கிறாருங்க. கவலைப்படாத கிருஷ்ணா, வேதத்துல சொல்லியிருக்கு, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இதெல்லாம் சாத்தான் பண்ற வேலைம்மா, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சோதனை இல்லம்மா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், இதெல்லாம் சரியா இருக்குண்ணா. இப்ப அவங்க எங்க? மேலதான் இருக்காங்க, கூப்பிடு அவங்கள. ஜேம்ஸ், மேரி, ஜேம்ஸ். உங்க காலேஜ்ல இருந்து லெட்டர் அனுப்பிச்சு தெரியுமா? ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஃபெயிலா இருக்கீங்க.
காலேஜுக்கு ஒழுங்கா போறதில்ல. ஏன் இப்படி, என்னாச்சு உங்களுக்கு? நிம்மதியும் கெடுக்கறீங்க. இந்த வயசுலதான்ப்பா என்ஜாய் பண்ண முடியும். எங்க வயசு பசங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, எப்படி இருக்காங்க? இனிமே நாங்களும் அப்படிதான் இருப்போம். வாய போறா, உன்னைய பிள்ளைன்னு சொல்லிட்டு வெக்கமா இருக்கு. மத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு என்னை வந்து ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இப்ப ஏன் பிள்ளைங்கள இப்படி இருந்தா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். எதுக்கு எங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றீங்க? சொன்னா தானே உங்களுக்கு அவமானம். எப்ப நீங்க பைபிள் படிக்கிறதையும் ஜபம் பண்றதையும் நிறுத்திட்டீங்களோ, அன்னைக்கே உங்களை சாத்தான் பிடிச்சிட்டான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? என்னமா அப்படி நடந்துகிட்டோம்? நாங்க பண்றது எல்லாமே உங்களுக்கு தப்பா தான் தெரியுது. கதை படிக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, சினிமா பார்க்க கூடாது, இப்படி எல்லாத்துக்கும் தடை போட்டீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதனாலதான் எங்களால சரியா படிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டீங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனா வாழ்க்கை வெறுத்துதான்ப்பா போவோம். இப்ப ஒண்ணு கெட்டு போயிடல, வேதத்தை படிங்க. பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடும். இளவயதும் வாலிபமும் மாய. ரொம்ப போர் அடிக்குது இல்ல? ஏன் தான் அந்த வீட்ல வந்து பிறந்தோனே தெரியல. எனக்கு கூட அப்படி தான் இருக்கு. நம்ம ஃபீலிங்ஸ் அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டறாங்கல. நாம முதல்ல இருந்தே அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டோம். அதான் இப்ப கஷ்டப்படுறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஜாலியா இருக்காங்க. நாம தான் 6 மணி ஆனா ஜெயில் மாதிரி வீட்ல அடைஞ்சு கிடக்குறோம். நான் அன்னைக்கே வீடு விட்டு போயிருப்பேன் மேரி. அம்மா மௌத்துக்காக தான் இருக்கேன். சீச்சி, அதுக்காக வீட்டு விட்டு போயிருது. நம்ம அப்பா அம்மாவை மாத்தணும். அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அதெல்லாம் முடியாது மேரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் போறாங்க. அவங்கள அவங்க அப்பா அம்மா அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்க மேல அவங்களுக்கு வச்சிருக்கிற பாசம். நம்ம வீட்டுலதான் நம்ம மேல பாசமே இல்லையே. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டூர் போறாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. எப்படி போறது? இந்த பார் மேரி, நானும் நீயும் சேர்ந்து டூர் போறோம்னு அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்போம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போ, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா போறேன். எப்படி பர்மிஷன் வாங்குறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. நானே போய் கேக்குறேன். ஏய், அம்மா. என்னம்மா? என் காலேஜில் எல்லாரும் டூர் போறாங்கம்மா. என்னையும் வான்னு கூப்பிட்டாங்க. ஐயோ, டூரா? அதெல்லாம் வேண்டாம்மா. உங்க அப்பா கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுவும் இல்லாம உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு. இல்லம்மா, காலேஜ்ல 3 நாள் டூர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அது வேண்டாம், 1 நாள் போறதா இருந்தா நான் வரேன்னு சொல்லிருக்கேம்மா. ஜேம்ஸும் வராமா?
ஜேம்ஸும் வரானா? ஆமாமா. அப்படின்னா நான் அப்பாட்ட பேசுறேன். ஆனா காலையில போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வந்துடணும், சரியா? தேங்க்ஸ் மா. மேரி, என்னது கழுத்துல சிலுவம்மா? ஹோலி கிராஸ். என்னது இது, புது பழக்கம்? என் ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்ததுமா, ஏதோ வெளியூர் சர்ச்சில் வாங்கினதா, சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னான். அது வெறும் சிலுவம்மா, அதுவே கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்தவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஏன் அவர் கூடியே எத்தனையோ பேர் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. நமக்காக சிலுவையை சுமந்து பாடுபட்டு உயிரை விட்ட இயேசு கிறிஸ்தவ தான் நம்ம ஆராதிக்கணும். வெறும் சிலுவை மட்டும் இல்லை. டேய், என்னடா எல்லாரும் அமைதியா உட்காந்து இருக்கீங்க? இப்ப என்னடா பண்ண சொல்றேன், கையில வேற காசு இல்ல, எல்லாம் காலி ஆயிருச்சு. அங்க பாரு, டூருக்கு பிளான் போட்டதே அவன் தான், அவனே சைலண்ட் ஆயிட்டான். டேய், நான் தான் என்கிட்ட காசு இல்லைன்னு முதலே சொன்னல. இங்க பாருங்கடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அப்ப தைரியமான ஆளுங்க மட்டும் என் கூட வாங்க, காசுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஓகேயா? என்னடா திருட சொல்றியா? அதெல்லாம் கோழைங்க செய்யறதுடா, என் திட்டமே வேறடா. இங்க பாரு, ஒரு கோட்டரில் ஆரம்பிச்சவன் இப்ப ஃபுல்லே அடிப்பாம்புல இருக்குடா அவன். டேய், ஒரு நாளைக்கு நம்மளுக்கு குறைஞ்சது 200 ரூபாய்க்கு செலவாகும்டா. அதுக்கு லம்பா ஒரு செயின் அடிச்சோம்னா 6 மாசத்துக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்டா. சரிடா, செயின் யாரா வச்சிருக்கா? அதுக்காடா பஞ்சம், ஊர்ல எத்தனையோ பேர் வந்தாக்குன்னா போட்டுட்டு தெரியறானுங்க. அப்ப திருடலான்னு முடிவே பண்ணிட்டியா? தெரியாம எடுக்கிறதாண்டா திருட்டு. இதுக்கு பேர் பறிப்பு. நம்ம ஆசைப்பட்ட பூவை பறிக்கல, அது மாதிரி. ஓகேயா? பைக்ல நேரா போறோம், தனியா வர பொம்பளையா பார்த்து சைன் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிரும்டா. சொன்னவனே ஷாக் ஆயிட்டான். என்னடா கொள்ளடிக்கலான்னு பிளான் பண்றீங்களா? பேங்க்ல அடிச்சாதான்டா கொள்ளை, இது பறிக்கிறது. ஓகேயா? யோசனை பண்ணிக்கோங்க, இதை விட்டா வேற வழி இல்லை. என் கூட பைக் ஓட்டையாம வரணும், நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? ஜேம்ஸ், நீ தாண்டா ஆம்பள. டேய், தவறு கரெக்டாக இருக்கு. நீ மட்டும் வண்டியை டென்ஷன் இல்லாமல் ஓட்டு, டைம் அறுத்திட்டு ஓடியே போயிடலாம். ஓகேவா? போ. பாரு திருட்டு மூஞ்சு, எங்கடா மத்தவங்களா? எல்லாரும் ஒன்னாதான் வந்தீங்க, கொன்னுடுவ, ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. எங்கடா உங்க கூட வந்தவங்களா? வீட்டு விட்டு ஓடிந்தியா இல்ல துரத்திட்டாங்களா?
நீ எப்படி அவங்க கூட சேர்ந்த? உங்க அப்பா அம்மாடா சொல்றா? உங்க அப்பா அம்மாங்க? நான் ஒரு அனாதை சார். யோ பாத்தியா இவ அனாதையா? சார் இவன் போய் சொல்றான் சார், தட்டின உண்மையெல்லாம் கக்கிடுவான். சம்பிரதாயம் பண்ணி நல்லா விசாரிங்க, அப்ப சொல்லுவான். பாத்துக்கயா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் ஜேம்ஸை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். தம்பி, தம்பி, உன் பேர் என்னப்பா? ஜேம்ஸ். கிறிஸ்தவனா நீ? ஆமா. தப்பான ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அப்பா அம்மால இருக்காங்களா? சொல்லுப்பா. இருக்காங்க, ஆனா நான் அனாதைன்னு போய் சொல்லிருக்கேன். ஏன்பா அப்படி சொன்னேன்? நான் தப்பு பண்ணிருக்கேன். இனிமே எங்க அப்பா அம்மாவை போய் பாக்குறது தெரியும். எனக்கு இல்ல, அவங்க உண்மையான கிறிஸ்தவங்க, ஊழியம் செய்றவங்க. நான் இந்த மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்னப்பா நீ கிறிஸ்தவனா இருந்து இப்படி பேசலாமா? எல்லாருடைய பாவத்தையும் கழுவத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணத்துக்கு தன் ஒப்பு கொடுத்தார். அவர் அன்பின் தெய்வம். மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டா நிச்சயம் அவர் உன்னை மன்னிப்பாரு. நீ உன் தவற உணர்ந்துட்ட, மனம் கசந்து அழுது உன் பாவத்தை அறிக்கை செய்து நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேள். நிச்சயம் அவர் உன்னை மன்னிச்சு அவருடைய சொந்த மகனா ஏத்துப்பார். நானும் ஒரு ரவுடியா இருந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வந்தான். கவலைப்படாதப்பா, கடவுள் நிச்சயமா உன்னை உங்க அப்பா அம்மாவோட சேர்த்து வைப்பாரு. இல்லையா, எனக்கு அந்த தைரியம் இல்ல. அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க. நான் அவங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்திட்டேன். இல்லப்பா, உங்க அப்பா அம்மா உண்மையான கிறிஸ்தவங்கன்னு சொல்றேன். கடவுளுக்கு ஊழியம் செய்யறவங்க கண்டிப்பா மன்னிக்கிற குணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. அவங்க உன்னை ஏத்துக்குவாங்க. நீ கர்த்தர்கிட்ட முழங்கால் இட்டு ஜபம் பண்ண, சிறைக்கதவுகள் உடைக்கப்பட்டு நீ வெளிச்சத்துக்கு வருவப்பா. கர்த்தர் நிச்சயமா உன்னை உன் குடும்பத்தோட சேர்த்து வைப்பார். ஜபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே,
பாத்தீங்களாடா, ஜேம்ஸ் நம்ம யாரையும் காட்டி கொடுக்கல. டேய், நிஜமாவே ஜேம்ஸ் ரொம்ப நல்லவன்டா. டேய், அவன் உண்மையான கிறிஸ்டின்ரா, அதான்டா எல்லாம் படியும் அவனே ஏத்துக்கிட்டான். அப்படின்னா என்னடா, எல்லாரும் போலீஸ்ல போய் சண்டை இல்லாமா? போலீஸ் கிட்ட இல்லடா, ஜேம்ஸ் கிட்ட. அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவன் வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம்டா. ஹலோ, நான் பாஸ்டர் ஃப்ரான்சிஸ் பேசுகிறேன். ஐயா சொல்லுங்க, நான் மணிராஜ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையெல்லாம் நல்லா இருக்கேன். உங்கள் ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறைச்சாலை ஊழியம் தானே செய்றீங்க நீங்க? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு பேப்பர்ல ஜேம்ஸ்ன்ற தம்பியை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. ஆமாங்க ஐயா, அவன் ஒரு கிறிஸ்டியன் தான். நான் நேத்து தான் அவனை செல்ல பார்த்தேன். ரொம்ப மனசு விட்டு அழுது அவன் தவற உணர்ந்து பேசினான். அவனுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல பையனா தெரியறான் ஐயா. நல்ல பையன்தான், நமக்கு வேண்டப்பட்ட தம்பி. நம்ம ஆலயத்துக்கு வர்ற வந்தா அப்படிங்களா? அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அவன் தவறான ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து தப்பான காரியங்கள் செஞ்சதால இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். நீங்க அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் வக்கீல பார்த்து பேசுறேன். அவனுக்கு ரிமாண்ட் முடிய இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. தேங்க்ஸ் மணிராஜ், நான் உடனே அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு அங்க வரேன். ஓகே. சோத்திரம், உட்காருங்க. ஜேம்ஸ பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல பாஸ்டர், எதுவுமே தெரியல பாஸ்டர். ஜேம்ஸ பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான் பாஸ்டர்? எப்படி இருக்கான்? நீங்க அவட்ட பேசுறீங்களா? இல்ல, உங்களையும் கூட்டிட்டு போய் பார்க்கலான்னு. பாஸ்டர், அவனுக்கு ஒன்றும் இல்லையே, அவன் நல்லா தானே இருக்கான். ஏதாவது பயப்படும்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. நாம ஜேம்ஸை பார்க்க போகிறோம். மேரி எங்க? மேரி பால் காய்ச்சும் போது தவறி பாலை காலில் கொட்டிக்கிட்டா. காலில் தோலெல்லாம் வெந்து போச்சு. இப்போ அவன் ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா பாஸ்டர். ரெண்டு பசங்களுமே இந்த மாதிரி ஆயிட்டாங்க பாஸ்டர். எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் முன்னாடி வந்ததே இல்லையா பாஸ்டர்? ஜேம்ஸ் எப்படி அவ்வளவு தூரம் தனியா போனான்? ரெண்டு பேரும் பிக்னிக் ஒன்னாதான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா ரெண்டு பேரும் தனித்தனியா போயிருக்காங்க. மேரி மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. ஜேம்ஸ் இன்னும் வரவே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் யாரையும் தண்டிக்கிறது இல்லம்மா. சாத்தான் தான் நம்மளை தண்டிப்பான். ஓ மனசுல உள்ள குற்ற உணர்வு ஆண்டவர் நம்மளை தண்டிச்சதை நினைக்க வைக்கணுமா? ஆண்டவர்கிட்ட நீ ஜபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேளுமா. அவர் உன் வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுப்பாரு. கர்த்தர் தண்டிக்கிறவர் இல்லம்மா, அவர் மன்னிக்கிற தெய்வம். ஜேம்ஸ் இருக்கறானே உனக்கு தெரியுமாமா? தெரியாதுப்பா, கடைசி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தேன். ஜேம்ஸ் போன இடம் பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குமா? அவன் நல்லா தான் இருக்கணுமா? தவறு உணர்ந்து திருந்துட்டதா பாஸ்டர் சொன்னார். அம்மா, இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படாம நடந்துக்கங்கம்மா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு பாருங்க.
சாத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான். மேரி, எவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு, இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? இனிமேலாவது நடக்க கூடாதுமா, நீ எதுக்கும் கோலப்படாதமா. நாங்க பாஸ்டரோட போய் ஜேம்ஸ் கூட்டிட்டு வரோம். வாங்க வாங்க உள்ள போலாம். ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாத காரணத்தினால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஜேம்ஸை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். ஜேம்ஸ், நீ இப்ப சாத்தான் படியில இருந்து வந்துட்ட. இனி உங்க அப்பா அம்மா சொல்படி கேட்டு நல்லபடியா நடந்தேன்னா கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜேம்ஸ், ஜேம்ஸ், எங்களை மன்னிச்சிடுறா. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, அந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரே மன்னிக்கிற தெய்வம். டே ஜேம்ஸ், நாங்க தான் உனக்கு எடுத்தோம், நாங்க துரோகம் செஞ்சோம், ஆனா நீ எங்களை காட்டி கொடுக்கல. உனக்கு ரொம்ப பெரிய மனசு. பெரிய மனசு இல்லப்பா, பரிசுத்தமான மனசு. அதுல பிசாஸ் இருந்தப்போ அவன் தப்பான வழிக்கு போனான், ஆண்டவர் திரும்ப வந்துட்டதால அவனுக்கு மன்னிக்கிற மனசு வந்திருக்கு. நாங்களும் ஆண்டவர் ஏத்துக்க தயாரா இருக்கோம் அங்கிள். இயேசு கிறிஸ்து எங்களை ஏத்துக்குவாரா? நிச்சயமா. உங்களை எங்களை இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நேசிக்கிறவர் அவரு. அவரை உங்க உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், சாத்தானிடத்திலிருந்து பூர்ணமா விடுதலை கிடைக்கும், மெய்யான சமாதானமும் சந்தோஷத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஜெபம் பண்ணலாமா? ஃபாஸ்டா ஜெபம் பண்ணுங்க. பண்ணுவோம். வேதம் நம்மை நீங்கி செல்ல வாதை உடன் கொள்ளுமோ?
நம்மை தேடும் தேவன் அதிசயம் நசரையனே அதிசயமே.